டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நான் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி வேகன்சி இன்க்ரீஸு, அது சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ரிசல்ட்டுக்கான அப்டேட் அப்படின்றது தான். ஸோ வேகன்சி வந்து ஆல்ரெடி ஒரு 2000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000 வேகண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணினாங்க. ஸோ இதற்கப்புறம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான அறிவிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே வெளிவரும், வெளிவரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கம்பல்சரி வந்து உங்களுக்கு வேகண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் டிலே ஆகும், இல்லை வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 நாளில் சிவி லிஸ்ட் அப்படிங்கிறது வெளிவந்துடும். ஸோ சிவி லிஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியில் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட்டு உங்களோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதற்கு அதுவும் டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பிஎஸ்எம் அப்படின்றது இப்போ இருந்து நீங்கள் அப்லோடு பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎஸ்எம் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கெல்லாம் தாராளமாக இப்போ இருந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான எலிஜிபிளில் வர்றவங்க எல்லோரும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத வாங்கிட்டு நீங்கள் அதற்கான எலிஜிபிளுக்கு அப்லோடு பண்ணிக்கலாம். உங்களோட பிஎஸ்டிஎம் அப்படின்றத வெப்சைட்டில் போயிட்டு தான் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எங்கேயுமே வந்து அப்லோடு பண்ணாதீங்க. உங்களோட வெப்சைட்டில் டிஆர்பி போர்டில் உள்ளே போயிட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் உள்ளே போய் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இதில் சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.